இப்ப நான் படம் போட்டு காமிக்கிறேன். தோன்றாத இடத்துல அது இருந்துட்டு இருக்கு. எது இருந்துட்டு இருக்கு? பெரிய பேரொருள் இருந்துட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். அதை உணர்றதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு. எது? இல்ல பரவாயில்ல, இல்ல பிசிக்கலா நம்ம ஆழ் உறக்கத்தையே சொல்றோம்ல, ஆழ்ந்த உறக்கத்தை. ஆழ்ந்த உறக்கம் பிசிக்கல் தானே? ஆழ்ந்த உறக்கம் இருக்கு சுவாமிஜி. அது ஆழ்ந்த உறக்கம் நீங்க ஒரு அதை வந்து கணக்கிட்டால சொல்றேன். நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக அதை வந்து இப்படிதான் இருக்கும்ன்றதுக்கு சொல்றேன். ஆனா உண்மையா அது உண்மையா இல்ல? ஏன்னா நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல சம்பூர்ணமே இல்ல, இல்ல பிரபஞ்சமும் கிடையாது, உயிர் பிரஜா எதுவுமே கிடையாது இல்ல. ஆனா ஒரு இருப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருப்பு தான் அந்த அனுபவம். ஆன்ம அனுபவம் இப்ப அப்படித்தான் இருக்கும். இங்க நீங்க பண்ணும் பொழுது நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கம் நமக்கு தெரியல, எப்படி தெரியல. ஞானிகளுக்கு என்னவா இருக்கும்னா, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஆன்ம அனுபவத்திலேயே இருப்பா அவ, விழிப்பு நிலையிலேயே அப்படிதான் இருப்பா அவ. புத்திகள்ல வந்து புத்திக்கு ஒரு பிரதானத்துவம் இருக்காது. மனத்துல எண்ணங்கள் பேச்சே வராதே. இப்ப அந்த ரூம்ல யாரும் இல்லை, அங்க இப்ப சத்தம் வந்ததுன்னா நம்ம சந்தேகம் பண்ணுவோம், இன்னும் பேய் இருக்கோ அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி இது பேய் தான் பேசிட்டு இருக்கு போ, அந்த மாதிரி அவ முடிச்சு வச்சிருப்பாங்க. புரியுதா? நம்ம உணர்ற வெறுமை அங்க தெரியும், வெறுமை தான் உணரும். வெறுமை மாதிரி இருக்கும், ஆனா பூரணத்துவம் அந்த வெறுமையா இருக்காது, வெறுமையா இருக்காது, ஒரு பாழா இருக்காது. இப்ப அந்த ரூம்ல யாரும் இல்லைன்றது அங்க பாழு, கரெக்டா? யாரும் கொடுத்தனும் இல்லாத வீடு அப்படின்னுவோம், அது பாழடைஞ்சா பங்களான்னுவோம். புரியுதா? ஆனா மனிதன் கிட்ட அவன் சும்மா இருக்கிற நிலைக்கு போயிட்டான்னா, அந்த வெறுமை மாதிரி இருக்கிற மனத்தை கடந்து போயிட்டான்னா, அது பாழ் கிடையாது, பேரறிவு. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கு, இப்படி இருப்பது தான் நம்மளுடைய உண்மையான இருப்புன்னு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எண்ணம் வராது, அப்போ எண்ணம் வராது, புத்தியில நான் தோன்றாது, உலகம் இருக்காது, எல்லாம் இருக்காது. ஆனா இருப்பாவே நீங்க இருப்பீங்க. எது உலகமா இருக்கோ எல்லாம் நிழலாட்டம், உங்களுடைய புத்தியிலேருந்து எல்லாம் நிழலாட்டம். ஒரு 6 மாசம், 6 மாசமா ஒரு பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறா வச்சுருந்தோம். ஒரு பெரிய ஒரு கதை, ஒரு கதைக்கரு. அந்த கதைக்கருவை அந்த டைரக்டர் மனசுக்குள்ள ஷார்ட் பை ஷார்ட், சீன் பை சீனு, பகல்ல எடுக்கணுமா, சாயந்தரம் எடுக்கணுமா, நைட்ல எடுக்கணுமா, லைட்டிங் எவ்வளவு வேணும், இது உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு வெளியில லைட்ல தெரியணும் தெரியக்கூடாதுன்னு முதற்கொண்டு அவர் எல்லாத்தையும் போட்டு, ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சுட்டு ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஃபுல்லா 6 மாசம் ஹீரோ ஹீரோ. அவங்களுக்கும் ஃபுல்லா தெரியாது, இந்த டைரக்டர் மனசுக்குள்ள இருக்குது அவருக்கு தெரியவே தெரியாது. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க படம் எடுக்கிறது, அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் கதையை ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி ஓகே ஆன பிறகு அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய இது சக்சஸ் ரேட்டு எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த கதை கரு வந்து கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன். ப்ரொடியூசர் எல்லாம், ஆமா எல்லாம் அப்படிதான் வழக்கம். அதாவது டைரக்டர் வந்து கிளியரா வந்து அவருடைய டேலண்டை காமிக்கிறது ஒண்ணு, இன்னொன்று வந்து கமர்ஷியலாகவும் சக்சஸ் ஆனோம். இப்ப வந்து ஒரு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு 500 கோடி ஆகுதுன்னா, கிளியரா வந்து ஒரு 2,500 கோடி வரணும். அப்படிதான் வந்து நான் பாவம் வருது, நான் பாவம் இப்படிதான் வருது. நம்மளுடைய தற்போதைய இருப்போம், இந்த பிரபஞ்சத்தோட இருப்போம் நம்மளுடைய வாசனையில தான் இருக்கு. சூரியன் வெளியில இல்ல, நீங்க சூரியனுக்கு பழக்கப்பட்ட பார்த்து 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 சூரியனுக்கு கீழே வாழ்ந்து வாழ்ந்து நிறைய உடம்புல வாழ்ந்திருக்கீள், அதனால சகஜமா சூரியனுக்கு எழுந்துக்கிறீள். பொறுமா, சூரியன் இருக்கிற ஒரு பூமியில எழுந்துக்கிறீள், பிறப்பு எடுக்கிறீள், சகஜமா எழுந்துக்கிறீள். அதை பத்தி உங்களுக்கு மரத்து போற அளவுக்கு வாழ்ந்திருக்கீள். பொறுமா, மரத்து போயிருக்கோம் நம்ம. சும்மா உட்காந்து இருக்கும்போது எண்ணம் வந்ததுன்னா நம்ம கேட்கணும்ல, எனக்கு ஏன் இப்படி தோன்றது, எனக்கு ஏன் இவ்வளவு எண்ணங்கள் பிறந்தது,
நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலையே, ஆனால் இதுவா ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம நிறைய உடம்புல வாழ்ந்து வந்ததுனால, ஆன்மாவை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லாததுனால, மரத்து போன உணர்ச்சிகளை திருப்பி திருப்பி சுழண்டு 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 வருது. பருவ காலங்கள் சுழண்டு வருதா இல்லையா? ஜூன் மாதம் வந்தால் இந்தியாவுக்கு மழை, அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் வடகிழக்கு நவம்பர்லேருந்து அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பிறப்பே ஃபுல்லி ரிட்டன் ஷார்ட் பை ஷார்ட். முகூர்த்தம் முதற்கொண்டு ஜனனம் எடுக்கிற கர்ப்பத்தை விட்டு வெளில வர்றது முதற்கொண்டு கருவாறது முதற்கொண்டு நீங்கள் வந்து இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்குறீர்கள். நீங்களே அது நீங்கள் அந்த அளவுக்கு அந்நியமாக வெளில வந்துட்டீர்கள். அதனால் இந்த சைடு தான் மறைச்சின்னு இருக்கு. தோன்றினது தோன்றிய சம்பூர்ணம் எண்ணங்கள் புத்தியில் நாட்டம் கவனம் இதெல்லாம் ஒட்டுக்க மறைக்கிறது. கவனிப்பவாளை யார் கவனிக்கிறா அப்படின்ற அளவுக்கு நம்ம பின்னாடி பின்னாடி போய் நிற்கணும். எங்கேருந்தோ கவனம் வந்தது இல்லை, வேறு கவனம் இருந்தது, இப்போ இன்னொரு கவனம் வந்திருக்குன்னா வந்ததுன்னா அது போச்சு, இது வந்தது, நான் ஏன் விட்டேன் கோட்டை போய் இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. புரியுதா? நீங்கள் டைட்டாகவும் பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்த்துட்டு இருக்கும்போது என்னாகும், திடீர்னு கவனத்தை செதறிட்டு வரும். திருப்பி அந்த கவனம் தப்பின இடத்த போய் பார்த்தீங்கன்னா அங்கே சம்பூர்ணம் இல்லை இல்லைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிச்சிடும், கவனத்துக்கே விளங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? சம்பூர்ணம்னு நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இந்த உடம்பை போய் பேரெல்லாம் போட்டு உணர்ச்சியெல்லாம் சேர்த்து உணர்ச்சி மலையாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு தெரிய வரும். அதாவது இந்த எண்ணத்தை கவனிக்க 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 அதனுடைய மூலத்தை உதிக்கிற இடத்துல உதிக்கிற இடம் உதியாம இருந்தது. முடியும் இன்னொன்னு வராது. அப்ப இந்த இது போயிட்டு இருக்கு இல்லையா, இது காணாம போயிடும். எந்த இடத்துல நீங்க ஸ்டெப் இன் பண்ணாலும் அந்த நதி அப்ப அந்த அங்க வர தண்ணி தானே வருது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னாலும் அந்த முதல் தாட்டுலதான் நீங்க இறங்க முடியும். முதல் தாட்டு நீங்க மறந்துதான் போயிருப்பீங்க, அதனாலதான் அது வந்துடுத்து வந்துடுத்து. இப்ப நீங்க இறங்கிட்டேன், இறங்கி என்னதான் யோசிக்கிறான் பாப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வராது. அப்ப வந்து நீங்க என்ன இருக்கீங்க, ஒவ்வொரு செகண்டும் வந்து எண்ணங்கள் அற்ற தனி சம்பூர்ணமற்ற ஒரு பெரிய பேரறிவுல நிக்கிறீங்க. அப்போ அதுதான் உதிக்கின்ற இடம். இது கூட ஸ்தூல எக்ஸாம்பிள். ஒரு ஆளு ஒரு ஆள் இதுதான் ஒரு ஆள் நிக்கிறான். புரியுதுங்களா? இப்படி நிக்கிறான். தண்ணி தண்ணி இப்படி வந்துட்டு இருக்கு, மேலேந்து இப்படி ஆறு இப்படி போயிட்டு இருக்கு. அவன் நிக்கிறான்னா இந்த இடத்துல இது வந்து காலை வைக்கிற அந்த சமயத்துல பட்ட தண்ணி வேற. சரிதா? இவன் வந்து இவனை வந்து இவன் கால் மாத்திரம் மாறாத காலம் இவன் இவனோட நினைப்பு. ஆனா இவனுக்குள்ள மனத்துக்குள்ள புத்திக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லா காலத்தை கடந்த இந்த மாதிரி பௌதிகமான நதி தேசம் மண் பூமி அப்படின்றத இந்த இந்த உலகத்தை கடந்த ஒரு பெரிய அறிவு வந்து எல்லாமா இருக்கு. ஸோ அதுக்கு எப்பவுமே அது புதுசு, எப்பவுமே அதுதான் ஓல்டஸ்ட். புரியுதா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்கிறது, உனக்கு ஸ்தூல சரீரத்துக்கு என்ன நடக்கிறது, வைக்கும் போது இருந்த தண்ணி வேற, அடுத்த செகண்ட் வேற, அடுத்த செகண்ட் வேற, அடுத்த செகண்ட் வேற. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எப்ப வேணா நீங்க நுழையலாம். நீங்க எப்ப நுழையிறீங்களோ புரியுதா, அப்ப வந்து அங்க போய் இது ஏன் வந்ததுன்னு காரணம்லாம் ஆராயக்கூடாது. எந்த வேற எந்த ஆராய்ச்சி கிடையாது. எவனோ இருக்கும் இல்ல, அவனை பார்க்கணும். பாத்தீங்கன்னா அவன் இல்லாம விடுவான். அவன் இல்லாம போயிட்டான்னா இந்த இது இது எல்லாமும் இருக்கிறது இந்த பேரறிவுல இருப்புல. சுவாமிஜி, இப்ப ஒரு எண்ணம் வந்து போயிடுறதுங்கிறேன். ஆமா, அந்த இடம் தான் உங்களுக்கு அந்த நிக்கிற இடம் தான் உதிக்கிற இடம். நிக்கிற அதாவது எண்ணம் வந்து போய் நீங்க நிக்கிறீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும்.
இப்ப எண்ணம் இல்லாமல் இருக்கேன்றதுதான் அந்த நிக்கிறது, கரெக்டா? அந்த எண்ணம் இல்லாமல் நிக்கிற இடம் வந்து ஒதுக்கிற இடம், எல்லாம் ஒதுக்கிற இடம், பிரம்மாண்டமே அங்கிருந்து வர இடம். இது மனுஷன் மாத்திரம் தான் தெரியல, அடுத்த எண்ணம் வந்துட்டே இருக்கு. ஆமா, நீங்க அந்த இடத்துல அது அவ்வளவு வாசனை, இங்க ஓடுற தண்ணியினோட வேகம் அப்படி இருக்கு, பூர்வ வாசனைகளோட வேகம். வேகம் என்ன பண்றது, நகர நகரு அப்படின்ட்டு உங்களை உங்களையா நிறைய எண்ணங்கள் மாத்திடுறது, உங்களையாவே மாத்திடுறது. அப்ப அந்த ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் நடுவுல நடுவுல போன எண்ணத்தை பத்தி எந்த சர்ச்சையும் கிடையாது, வரப்போறத பத்தி ஒண்ணுமே கிடையாது, ஐடியாவே கிடையாது. ஆனா இறங்கி நிக்கணும், திட்டமா நிக்கணும், திட்டமா நிக்கணும். ஆனால தள்ளி விடும், தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, அடுத்து இதுல புடிச்சிடணும். சரி, ஒண்ணு வந்து நம்மளை நெக்கி நெக்கி தள்ளிட்டு உட்காந்து உன்னை படுத்துட்டு தான் போவேன்னு படுத்துட்டு போச்சு வச்சுங்க, ஒரு யோசனை சுழல், அது போட்டோம், போனாலும் பரவாயில்ல. நான் போன உடனே அலர்ட் ஆகிடும், போயின்னு இருக்குன்னு தெரியும் போது அலர்ட் ஆகி நிக்கணும் திருப்பி. இப்படி இப்படி என்ன ஆகும், அடுத்து வர்றது, அடுத்ததுல கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்கதான் கஷ்டமே தெரியலையே. இல்ல, அதுதான் வந்து, அதுக்குத்தான் வந்து குரு சந்நிதி. அல்டிமேட் வந்து அவர்கிட்ட வந்து விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு, கரெக்டா? ஏன்னா அவர் இதுலயே கிடப்பாரு, 24 மணி நேரம் உங்களை மாதிரியே தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா அங்க இருக்கவே மாட்டார்.